பேச்சு திறமைங்கிறது சரியான இடத்துல சரியான சமயத்துல சரியாக பேசுறது மட்டும் இல்லாம தவறான வார்த்தைகளை பேசணும்னு மனசு துடிக்கும் போது பேசாம இருப்பதும் தான். எது உண்மை எது நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை உடனே நிறைவேற்றுறது தான் நல்லது. நமக்கு வெப்பத்தை தரக்கூடிய நெருப்பால நம்மள அழிக்கவும் முடியும், ஆனா இதுல நெருப்போட தவறு எதுவுமே இல்லை. ஏன்னா அதுதான் நெருப்போட இயல்பு. உயிர் வாழும் விருப்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு விருப்பம் இருந்தா கடவுளையும் காண முடியும். எதிர்காலத்துல என்ன காத்திருக்குன்னு எப்பவும் யூகிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களால எதையும் சாதிக்க முடியாது. அதனால உங்களுக்கு எது உண்மை எது நல்லதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை உடனே செய்யுங்க. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய சொந்த லட்சியத்தை நிஜமாக்க தன்னால முடிந்த முயற்சிகளை எடுக்கணும். உங்களோட தரத்தை வச்சு மற்றவங்களை மதிப்பிடுறதும் மற்றவங்க தரத்தை வச்சு உங்களை மதிப்பிடுறதும் முட்டாள்தனமான செயல். பயம் பலவீனத்தோட அடையாளம். இந்த உலகத்தோட ஏளனங்களையும் கேலிக்களையும் பொருட்படுத்தாம எதற்கும் அஞ்சாம ஒரு மனிதன் தன்னுடைய கடமைகளை செய்யணும். மிருக பலத்தால் அல்லாமல் ஆன்மீக பலத்தால் மட்டுமே எழுச்சி பெற முடியும். சுயநலமின்மை சுயநலம் என்பவற்றை தவிர கடவுளுக்கும் சாத்தானுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லை. உங்களால யாருக்கும் உதவி செய்ய முடியாது, மாறாக சேவைதான் செய்ய முடியும். சிறிதளவும் தன்னலம் இல்லாம நிறைந்த அன்போட பழகிறவங்க தான் இப்போ இந்த உலகத்துக்கு தேவைப்படுறாங்க. இரக்கமுள்ள இதயமும் சிந்தனை ஆற்றல் நிறைந்த மூளையும் வேலை செய்யும் கைகளும் தான் நமக்கு தேவை. மற்றவங்களோட தெய்வீக இயல்பை வெளிப்படுத்த உதவி செய்யறது தான் நம்முடைய தெய்வீக இயல்பை வெளிப்படுத்துறதுக்கான ஒரே வழி. தன்னை அடக்க பழகி கொண்டவங்க வேற எதுக்கும் சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட தகுதி உள்ளவங்க தான் உலகத்துல நலத்தோட வாழ தகுதியானவங்க. கோழைங்க தான் பாவ காரியங்களை செய்வாங்க. தைரியமானவங்க ஒரு காலும் பாவம் செய்ய மாட்டாங்க. கபடம் இல்லாத நாத்திகன் வஞ்சகனை விட சிறந்தவனாவான். அடக்கப்படாத மனமும் அற வழியில செலுத்தப்படாத மனமும் நம்மளை எப்போதும் கீழ் நோக்கியே இழுத்து சென்று நம்மளை அழிச்சிடும். அடக்கப்பட்ட மனமும் அற வழியில செல்லும் மனமும் நமக்கு பாதுகாப்பை கொடுத்து உலக பந்தங்கள்லிருந்து விடுதலை கொடுக்கும். மற்றவங்க பாராட்டுக்கும் பழிக்கும் நாம செவி சாய்த்தோமே ஆனா எந்தவித மகத்தான காரியத்தையும் நம்மளால செய்ய முடியாது. பெரிய பெரிய புத்தகங்களை படிப்பதாலும் அப்படி படிச்சு பேரறிஞர் ஆவதாலும் ஆன்மீக உணர்வை பெற முடியாதுங்கிறது நிச்சயம். மற்றும் ஒரு வீடியோல சந்திப்போம். நன்றி.